காஞ்சிபுரம் இந்தியன் வங்கியின் சுயதொழில் பயிற்சி மையத்தில் மகளிர் தின விழா மற்றும் மசாலா பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி வகுப்பு நிறைவு விழா ஆகியன நடைபெற்றன. காஞ்சிபுரம் இந்தியன் வங்கியின் சுயதொழில் பயிற்சி மையத்தில் மகளிர் தின விழா வங்கியின் மண்டல மேலாளர் ஏ. ராஜாராமன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பிஎம்எஸ் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோமதி முன்னிலையில் வகித்து மகளிர் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் குறித்து விளக்கி பேசினார். விழாவையொட்டி மசாலா பொருட்கள் பயிற்சியை முடித்த மாணவியர், பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோர் இணைந்து மகளிர் தின விழா கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பளம், ஊறுகாய், மசாலா பொடிகள், பருப்பு பொடி வகைகள் தயாரிக்கும் பயிற்சி வகுப்பு நிறைவு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வங்கியின் மண்டல மேலாளர் ராஜாராமன் தலைமை வகித்து பயிற்சியை முடித்த 35 பேருக்கும் அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் சின்ன காஞ்சிபுரம் இந்தியன் வங்கியின் கிளை மேலாளர் செந்தில்நாதன், நிதி ஆலோசகர் அரங்கமூர்த்தி, பயிற்சி மைய இயக்குனர் உமாபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இங்க மசாலா ஊறுகாய் மசாலா அப்பளம் ட்ரைனிங் எடுத்தோம் 10 நாளே. இந்த யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் வங்கி சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த 10 நாள் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த கிளாஸோடைய இறுதி கட்டத்துல நாங்க சர்டிஃபிகேட் வாங்கறதுக்காக இங்க வந்தோம். இங்க வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தினம் கொண்டாடினோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கிளாஸும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்தியன் வங்கி வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திலிருந்து வந்து மசாலா ஊறுகாய் அப்பளம் தயாரிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 10 நாள் ட்ரைன் எடுத்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மசாலா பொடியெல்லாம் ரெடி பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.